الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد ابن عبد الله وعلى آله وأصحابه وجميع اتباعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العظيم. الوجه أرلالا نهرت أنبريان بل الله ومن ترنام قندو இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை அளித்தாலும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே என்றும் பொறுத்தானது. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் அன்பே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அடிச்சுவடுகளை ஒற்றுமுழுதாக நமது வாழ்க்கையில் ஏந்தி நடந்த உத்தம சஹாபா பெருந்தகைகள், தாபிஊன்கள், தபுத்தாபியங்கள், ஹக்கான முஃமின்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையிலும் வந்த மனதிற்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹும் ரசூலும் நமக்குரிய சகல ஏவல்களையும் நமது வாழ்க்கையின் சகல தருணங்களிலும் முற்றுமுழுதாக எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அவர்களினால் விளக்கப்பட்ட சகல விளக்கல்களில் இருந்தும் எமது வாழ்க்கையை முற்றுமுழுதாகவே தூரமாக அமைத்துக் கொள்ளும்படி ஆரம்பம் அடியனுக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அருமையான இஸ்லாமிய இளைஞர்களே, நாம் இன்று புனிதமான ஒரு மாதத்தில் வீற்றிருக்கிறோம். அதுதான் இஸ்லாமிய ஆண்டாகிய ஹிஜ்ரா ஆண்டின் பிரகாரம் இன்று 1434 ஆண்டில் நாம் கால் பதித்திருக்கிறோம். இஸ்லாமிய ஆண்டு எதை மையமாக வைத்து நிர்ணயிக்கப்படுவது என்ற ஆலோசனையில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்களுடன் இருந்த சஹாபாக்களும் சேர்ந்து ஒன்றாக கலந்தாலோசித்து இஸ்லாமிய ஆண்டு அடையாளப்படுத்தப்படுவதற்கு பிரதான அம்சமாக நாம் ஹிஜ்ராவுடைய நிகழ்வைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு அனைத்து சஹாபாக்களும் ஒட்டுமொத்தமான தீர்மானத்துக்கு வருகிறார்கள். அந்த ஹிஜ்ராவுடைய வரலாறு நாம் அறிந்திருக்கிறோம், தெரிந்திருக்கிறோம். இந்த முஹர்ரமுடைய மாதம் முதலாம் மாதத்தில் நாம் கால் பதித்திருக்கிறோம் என்றால் இந்த மாதம் ஒரு சிறப்புக்குரிய ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தை குறித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், ரமலானுடைய மாதத்துக்கு பிறகு ஒரு சிறந்த ஒரு மாதம் இருக்கும் என்றால் அது அல்லாஹுடைய மாதம். அந்த அல்லாஹுடைய மாதம் என்று குறிப்பிட்டு முஹர்ரம் எனப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய மாதம் என்று கூறினார்கள். ஆகவே இந்த புனிதமான முஹர்ரமுடைய மாதத்தில் நோக்க வேண்டிய நோன்புகள் இருக்கின்றன. 9, 10 ஆகிய இந்த நோன்பு மிக பிரதானமானது. இது அல்லாமல் ஏழைய நோன்புகளும் இந்த ரமலானுடைய மாதத்துக்கு அடுத்த கட்டமாக சிறப்புகள் தாங்கிய ஒரு மாதமாக முஹர்ரம் நாம் இன்று வீட்டிருக்கக்கூடிய இந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அருமையான இஸ்லாமிய இளைஞர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் கூட பலவிதமான நிகழ்வுகள் இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் நடைபெற்றிருக்கின்றன. குறிப்பாக நாம் அறிந்து சேர்ந்திருக்கக்கூடிய கர்பலா என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று, இஸ்லாமிய வரலாற்றில் ஏற்பட்ட கசப்பான ஒரு வரலாறை கூட நாம் அறிந்திருக்கிறோம்.
ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட வரலாறு. அந்த ஷஹீதாக்கப்பட்ட வரலாறுகளை அறிந்திருக்கிறோம். குறிப்பாக யசீத் என்று சொல்லக்கூடிய ஒருவர் கொடுங்கோல் ஆட்சி நடத்தி அதனூடாக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நீண்ட நடிய வரலாறு, அதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆக அருமையான இஸ்லாம் இளைஞர்களே, இது போன்ற தருணத்தில் நாம் சற்று திரும்பி இஸ்லாமியர்களாகிய நாம் இன்று எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அன்று எவ்வாறு வாழ்ந்தார்கள், அன்று சஹாபாக்கள் கண்ணியமாக வாழ்ந்ததற்குரிய காரணம் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியமாக வாழ்ந்ததற்குரிய காரணம் என்ன, சஹாபாக்களை சேர்ந்தவர்கள் எல்லாம் கண்ணியமாக சீராக சிறப்பாக வாழ்ந்தார்களே, அதற்கு காரணம் என்ன? நாம் இன்று உலகளாவிய ரீதியில் சர்வதேச மட்டத்தில் எடுத்துக்கொண்டால் இஸ்லாமியர்கள் அடக்கப்படுவதற்கும் ஒடுக்கப்படுவதற்கும் ஓரங்கட்டப்படுவதற்கும் முடக்கப்படுவதற்கும் என்ன காரணம் என்பதை நாம் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையான இஸ்லாமிய இனங்களே, அல்லாஹு தஆலா கண்ணியத்தை, சிறப்பை, உயர்வை, மதிப்பை கலிமா சொன்னவர்களுக்கு மாத்திரம்தான் வைத்திருக்கிறான். அந்த கலிமா சொன்ன இஸ்லாமியர்கள் கலிமாவுடன் வாழ வேண்டும். கலிமாவுடன் வாழும் வரைக்கும் அல்லாஹ்வை அஞ்சிய வாழ்க்கையை தெரிவு செய்வார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் இந்த உலகத்தில் கண்ணியமாக வாழ்வார்கள். நாம் இன்று பார்க்கலாம், இஸ்லாமியர்கள் நாளுக்கு நாள் உலகளாவிய ரீதியில் ஒரு விதமான நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழில் சொல்வார்கள், சிரித்து வாழ், பிறர் சிரித்து வாழாதே என்று தமிழ் சொல்வார்கள். இஸ்லாமிய இனங்களே, இன்று இஸ்லாமியர்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலை உருவாகுவதற்குரிய காரணம் என்ன? அதுதான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் தரக்கூடிய வழிகாட்டல்களை நாம் எடுக்க தவறும் பட்சத்தில் இது போன்ற விளைவுகளை சந்திக்க நேரிடும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழிமுறைகளை நாம் நடக்காத பட்சத்தில் அல்லாஹ்வுடைய சோதனை, பலாய், முசீபத்துகள், தரித்திரியங்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்தே தீரும். ஆகவே அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களில் சிறந்தவர்கள் யார்? மனிதர்களில் அல்லாஹ்விடம் உயர்வுக்குரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள் யார் என்று கூறும் பொழுது, யா அய்யுஹன்னாஸ் இன்னா கலக்னாகும் மின் தக்கரின் வ உன்ஸா, நாம் உங்களை ஆண் பெண்ணிடம் என்று படைத்திருக்கிறோம், وَجَعَلْنَاكُمْ شُعُوبًا உங்களை பலதரப்பட்ட கிளையினர்களாக வைத்திருக்கிறோம், إِنَّ أَكْرَمَكُمْ عِنْدَ اللَّهِ أَتْقَاكُمْ உங்களில் அல்லாஹ்விடம் உயர்வுக்குரியவர், மதிப்புக்குரியவர் அத்தாக்கும் உங்களில் மிகவும் அதிகமாக அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்தான், அல்லாஹ்விடம் பொருத்தத்துக்குரியவர், அல்லாஹ்விடம் கண்ணியத்துக்குரியவர், அல்லாஹ்விடம் மதிப்புக்குரியவர் என்று அல்லாஹு தஆலா புனிதமான அற்புதமாக குறிப்பிடுகிறார். ஆகவே இஸ்லாமியர்களே, நாம் இன்று கண்ணியத்தை தேடுகிறோம், உயர்வை விரும்புகிறோம் என்றால் எம்மிடமிருந்து அல்லாஹ் ஒரே ஒரு அம்சத்தை தான் எதிர்பார்க்கிறான். அதுதான் அல்லாஹுடைய அச்சம். அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹுக்காக நான் வாழ வேண்டும், அல்லாஹுக்கு பொருத்தமான நடைமுறைகளை மாத்திரமே நான் செய்ய வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டுடன் ஒருவன் வாழ்வானேயானால் கண்டிப்பாக ஈர் உலகத்திலும் சிறப்பாக உயர்வுடன் மதிப்புடன் வாழ தூங்குவான். இஸ்லாமியர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரம் பல துறைகளில் பின்னடைந்த நிலையில் இருந்தார்கள். அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறுகிறான், وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ நபியே நாயகமே, நீங்கள் சீரிய உயர்ந்த பண்பாட்டில் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். ஒவ்வொரு இஸ்லாமியனும், கலிமா சொன்ன ஒவ்வொரு மனிதனும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்பாடுகளை ஏந்தி அந்த குணத்துடன் அந்த பண்பாடுடன் வாழ பழகிக் கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வேறு பல இடங்களில் சொல்கிறான், لقد كان لكم في رسول الله أسوة حسنة அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் உங்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு சிறந்த வழிகாட்டல்கள், சிறந்த முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். ஆகவே கலிமா சொன்ன நாம், இஸ்லாமியர்களாகிய நாம், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய வாழ்க்கை வழிகாட்டல்களை நாம் எடுத்து நடப்போம் என்றால் கண்டிப்பாக மதிப்புடன் உயர்வாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். மேலும் அல்லாஹ் குர்ஆன் கூறுகிறான்,
لقد كان لكم في رسول الله اسوه حسنه لمن كان يرجو الله واليوم الاخر இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வை ஆதரிக்கிறார்களோ அல்லாஹ்விடம் இருக்கக்கூடிய நன்மைகளை எதிர்பார்க்கிறார்களோ மறுமை நாள் என்று ஒன்று இருக்கிறது என்று நம்புகிறார்களோ இவர்களுக்கு அன்பே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் முன்மாதிரி உண்டு என்று கூறுகிறான். அன்னார் இஸ்லாமிய நிஞ்சங்களே, ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறார், அந்த வாழ்க்கையை விரும்புகிறார், அந்த வாழ்க்கை பிரகாரம் வாழுகிறார் என்றால் கண்டிப்பாக அவர் சன்மார்க்கத்தை விரும்பி மதப்பற்றுள்ள இஸ்லாமிய பற்றுடன் மார்க்கத்தை பின்பற்றிக் கொண்டு இருக்கிறார் என்பது அதன் பொருளாக இருக்கிறது. மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக மாத்திரம் கூறினார்கள், நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டது உலகத்தில் மக்களுக்கு நான் சிறந்த அழகிய குணாதிசயத்தை பூர்த்தி செய்து காட்டுவதற்காகத்தான் நான் இங்கு அனுப்பப்பட்டுள்ளேன் என்று அம்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆக அருமையான இஸ்லாமியர்களே, சிறந்த அந்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹுடைய அழகிய பண்பாடுகளை ஏந்தியவர்களாக நாம் மாற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எதிராக யாராவது குரல் எழுப்பிவிட்டு ஆவேசங்கள் ஆக்ரோஷங்கள் புத்துணர்ச்சிகள் எல்லாம் புறத்திருக்கின்றன. ஆனால் நாம் எந்த தூரம் அந்த ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை அவருடைய வழிகாட்டலை எனது வாழ்க்கையில் ஏந்தி நடக்கிறேன் என்று நானும் நீங்களும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் சற்று திரும்பி பார்க்க வேண்டிய தேவையில் இருந்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவருடைய வாழ்க்கையில் அவர் மக்களோடு மக்களாக எவ்வாறு இருந்தார்கள், அவர் ஹதீஸில் வருகிறது, கான பஷரம் மினல் பஷர், அவர்கள் மக்களோடு மக்களாக இருந்தார்கள், மக்களோடு மக்களாக சகஜமாக சர்வ சாதாரணமாக இருந்தார்கள். ஆனால் ஒவ்வொரு அசைவுகளும் ஒரு அழகிய பண்பாடை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிறது. உதாரணமாக மக்களுடன் சேர்ந்து நடந்து சென்றால் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்றால், மக்களுடன் மக்களை எல்லாம் விட்டு முந்தி அடித்துக் கொண்டு முன்னால் செல்ல மாட்டார்கள், மக்களை தமக்கு முன்னால் செல்ல விடுவார்கள். அருமையான இஸ்லாமியர்களே, இது ஒரு இஸ்லாமியர்க்கு வர வேண்டிய மிகப்பிரதான அம்சமாக இருக்கிறது. எனக்கு முன்னால் ஒருவன் நடந்து சென்றாலும் கூட நான் அவனை அத்தியாவசிய தேவை இருக்கிறது, முந்தி போக வேண்டும், வேகமா செல்ல வேண்டும் என்றால் அழகிய பண்பை எமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். ஒருவன் மிருதுவாக முறைகளை கடைபிடிக்க வேண்டும். வீதியை செல்கிறோம் என்று சொன்னால் நாம் வாகனத்தில் தான் சென்றாலும் கூட அந்த எமக்கு முன்னால் ஒரு வாகனம் சென்று கொண்டிருக்கிறது என்றால் அந்த வாகனத்தை நாம் முந்தி அவர்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும் முறையில் நடந்து கொள்ளக்கூடாது. நாம் எங்கும் இன்று பார்க்கலாம் இது போன்ற அழகிய கலாச்சாரங்கள் எம்மிடம் இல்லாவிட்டாலும் வேறு நாடுகளில் காதிகள் இந்த முறைகளை வழிமுறைகளை எடுத்து நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கக்கூடியவர்கள் அதைத்தானே குறிப்பிட்டிருக்கிறார்கள். எம்மிடம் வர வேண்டும், எனக்கு முன்னால் ஒரு வாகனக்காரன் சொல்கிறானா, அவருக்கு நாம் ஒரு கஷ்டத்தை உண்டு பண்ணும் முறையில் நான் எனது முறையில் எனது நடைமுறையில் ஏற்படுத்திக் கூடாது என்பதை நாம் கடைபிடிக்க சலாம் சொல்லக்கூடிய முறையை நாம் பார்க்க வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை கண்டாலும் இவர்கள் முந்தி சென்று சலாத்தில் முந்திக் கொள்வார்கள், முதன் முதலாக சலாத்தை சொல்லிப் பழக வேண்டும். அருமையான இஸ்லாமியர்களே, நாம் இஸ்லாமியர் என்றால் சலாத்தை சொல்ல வேண்டும். சலாம் என்பது யாருக்கும் சொந்தமானது அல்ல, அது சிறார்களுக்கு சொந்தமானது, மூத்தவர்களுக்கு சொந்தமானது, பெற்றவர்களுக்கு சொந்தமானது என்று எந்த விதமான வரைவிலக்கணமும் கிடையாது, வரையறையும் கிடையாது. மாற்றமாக அனைவருக்கும் சலாம் சொல்ல வேண்டும். அருமையான இஸ்லாமியர்களே, ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்வதில் முந்திக் கொள்வார்கள். ஒரு தூதராக ஒரு தலைவராக இருந்தும் கூட எனக்குத்தான் பிறகு சலாம் சொல்ல வேண்டும், எனக்குத்தான் வந்து சலாம் சொல்ல வேண்டும், நான் சென்று சலாம் சொல்லக்கூடாது என்ற நிலையில் வாழ்ந்ததே கிடையாது. இவர்களாக சலாம் சொன்ன பல வரலாறுகள் இருக்கின்றன, பல சஹாபாக்களுக்கு சலாம் சொன்ன முறை இருக்கிறது, பல சஹாபாக்களுக்காக மஸ்ஜித் நபவியிலிருந்து வெளியே வந்து ஓடி வந்து வரலாறு இருக்கிறது. அறிஞான இஸ்லாம் அறிஞர்களே, பிறரை கண்ணியப்படுத்தக்கூடிய முறையையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலூடாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த தூரம் பிறரை மதிக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அறிஞான இஸ்லாம் அறிஞர்களே, எமது மூத்தவர்கள் இருப்பார்கள், மூத்த மனிதர்கள் இருப்பார்கள், பட்டதாரிகள் இருப்பார்கள், கற்றவர்கள் இருப்பார்கள், சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை நாம் ஒவ்வொருவருக்கும் உரிய மதிப்பை அந்தஸ்தை நாம் வழங்கிவிட வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் வாழ்க்கையின் ஊடாக எனக்கு போதிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அன்பிருந்தாசமனாதிலும் மக்களுக்கு அவருடைய அந்தஸ்துக்கு ஏற்ப மதிப்பை நீங்க கொடுத்து விடுங்கள் என்று அருமை நாயகம் சொல்லலாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நாம் அந்த பகுதியை நாம் சிந்தனையில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பேச்சுவார்த்தை இருக்கிறது. பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில் நாம் நாளை கட்டி வைத்து விடப்பட்டதாக வைத்திருக்கிறோம். அவ்வாறல்ல, தேவைக்கு பேச வேண்டும், தேவையான அளவு பேச வேண்டும். ஒரு தேவையை விட மேலதிகமாக பேசுவது வேண்டப்படாதது, வெறுக்கத்தக்கது. தேவையை விட ஒரு தேவை இருக்கிறது, அந்த தேவையை விட குறைவாக பேசுவதும் வெறுக்கத்தக்கதாக இருந்திருக்கிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு சம்பந்தமாக வந்திருக்கிறது, லா புதூல் வலா தக்ஸீர். பேச்சில் மேலதிகமாகவும் பேச மாட்டார்கள், குறைவாகவும் பேச மாட்டார்கள். தேவை நிறைவேறும் அளவுக்கு தேவையாக பேசுவார்கள் என்ற விடயத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான இஸ்லாம் இளைஞர்களே, விடயத்தில் மேலும் அருமையான கூறினார்கள், மின் ஹுஸ்னி இஸ்லாமின் மரி தர்குஹுமாலா யானி. ஒரு இஸ்லாமியனுடைய நல்ல பண்பாடுகள் ஒன்றுதான், தர்கு மா லா யானி. அவனுக்கு தேவையற்ற விடயம் எதுவாக இருந்தாலும் அவைகளை விட்டுவிடுவதுதான் அவனுக்கு பொருத்தம், அவனுடைய இஸ்லாமிய பண்பாடுக்கு பொருத்தமானது என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு கூறியிருக்கிறார்கள். ஆகவே இந்த பண்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நான் பேசுவதாக இருந்தால் எதற்காக பேசுகிறேன், நோக்கம் இந்த தேவைக்காக பேசுகிறேன், இந்த வார்த்தையை பிரயோகிக்கிறேன். ஒரு வார்த்தையை பிரயோகிக்கும் பொழுதும் என்ன தேவைக்காக இந்த வார்த்தையை நான் பிரயோகிக்கிறேன், ஒரு கருத்தை சொல்ல வருவதாக இருந்தால் என்ன தேவைக்காக நான் இந்த கருத்தை முன்வைக்கிறேன் என்ற நோக்கம் அங்கு இருக்க வேண்டும். நோக்கம் அற்ற பேச்சுவார்த்தையினூடாக, இலக்கற்ற நடவடிக்கையினூடாக கண்டிப்பாக அங்கு ஃபித்னா ஃபசாது குழப்பங்கள் சர்ச்சைகள் தோன்றும் என்பதில் இருவேறு பட்ட கருத்துகள் கிடையவே கிடையாது. ஆகவே நாம் தேவையான வார்த்தையை மாற்றி பேசிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் கூறினார்கள், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத். ஒருவன் அல்லாஹ்வையும் மறுமையாலையும் சரியாக நம்பி இருந்தால் அவன் பேசினால் நல்லதை கைரை நலவை பேசட்டும், இல்லாவிட்டால் அவன் மௌனத்தை கடைபிடிக்கும் என்று கூறினார்கள். அருமையான இஸ்லாமியர்களே, பேசுவதாக இருந்தால் ஹைரான நல்ல அம்சமாக இருக்க வேண்டும். அல்லது நல்ல அம்சம் இல்லையா, மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் வாழ்க்கையினூடாக மேலும் சொல்லினூடாக நமக்கு உணர்த்துகிறார்கள். மேலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு தமது வாழ்க்கையில் எவ்வாறு இருந்தார்கள், முத்தவாசில் அஹ்ஸான், தொடர் கவலை உள்ளவர்களாக, உம்மத்துடைய கவலை உள்ளவர்களாக, சமூகத்தை எவ்வாறு நெறிப்படுத்துவது, சமூகத்தை எவ்வாறு பாதுகாப்பது, சமூகத்தை எவ்வாறு சொர்க்கத்தின் வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பது என்ற தொடர் கவலை உள்ளவர்களாக இருந்தார்கள். தாஇமல் ஃபிக், சிந்தனை உள்ளவர்களாக, 24 மணித்தியாலமும் எப்பொழுதுமே சமூகத்தை பற்றிய சிந்தனை அவர்களை ஆட்கொண்டிருந்தது, சிந்தனையிலே ஆழ்ந்திருப்பார்கள். லைசலஹு ராஹா, அவர்களுக்கென ஒரு ஓய்வே இருக்கவில்லை, ஓய்வற்ற ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அருமையான இஸ்லாமியர்களே, இந்த நிலை ஒவ்வொரு இஸ்லாமிய அடியாருடைய வாழ்க்கையில் வர வேண்டும். ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் நான் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் ஏன் பிறந்தேன், நான் மரணித்தால் எங்கே போய் செல்வேன், இந்த நிலையில் மரணித்தால் எனது இருப்பிடம் சேரும் இடம் எதுவாக இருக்கும் என்பதை ஒவ்வொரு இஸ்லாமியனும் தனது சிந்தையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இஸ்லாமியர்களே, வார்த்தையில் சீராக இருக்க வேண்டும், சிந்தனை தெளிவான கூறிய சிந்தனையுடன் நடந்து கொள்ள வேண்டும், சிந்தனையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, சமூக உணர்வுடன் வாழ வேண்டும், சமூகத்தை ஒருங்கிணைக்கும் உணர்வுடன் ஒவ்வொரு இஸ்லாமியனும் வாழ வேண்டும். மேலும் நாம் பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்க்கையில் எந்த தருணத்திலும் உலக விடயத்துக்காக வேண்டி, உலகத்தில் உள்ள ஒரு அம்சத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அது சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் வாழ்நாளிலேயே உலக அம்சத்துக்காக கோபப்பட்ட வரலாறு கிடையாது. துன்யாவுக்காக எந்த அம்சமாக இருந்தாலும் அதற்காக
கோபப்பட்ட எரிச்சல் கொண்ட வரலாறே கிடையாது. ஆகவே துன்யாவுடைய விஷயம் எதுவாக இருந்தாலும் கூட அதற்காக கோபமுற்று எரிச்சலுடன் நடந்து கொள்ளக்கூடிய முறையை ஒவ்வொரு இஸ்லாமியனும் கனிமா சொன்ன அடியார்கள் தனது வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாக அந்த நடவடிக்கை நிலைப்பாடுகளை கலைந்து விட வேண்டும். அது மாத்திரமல்ல, மேலும் ரசூலுல்லாஹி சொல்வார்கள், சஹாபாக்களுடைய பொதுவான விடயங்களில் எந்த பொதுவான அமைப்பாக இருந்தாலும் கூட பொதுவான அம்சங்களில் கலந்து கொள்வார்கள். சஹாபாக்களுடன் சர்வசாதாரணமாக அந்நியோன்யமாக கலந்து கட்டி நடந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வார்கள், அவர்களுடைய உணவகங்களில் உணவுகளில் பங்கு கொள்வார்கள். இவ்வாறு பல அம்சங்களில் சஹாபாக்களுடன் சேர்ந்து அந்நியோன்யமாக பல இருக்கிறார்கள். மேலும் ஒரு விடயம், அர்த்தமாக உணவு எவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு உணவாக இருந்தால் உணவு வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு உணவுக்காக அழைக்கப்பட்டிருந்தால் அங்கு எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்றால், விருப்பமான உணவாக இருந்தால் உண்வார்கள், விருப்பமற்ற உணவாக இருந்தால் அதனை விட்டு விலகிக் கொள்வார்கள். அது இல்லாமல் உணவுக்கு குறை சொல்லிய வரலாறு கிடையாது. அவர்கள் எந்த உணவுக்கும் குறை கூற மாட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளிலேயே எந்த உணவுக்கும் குறை சொன்னது கிடையாது. அருமையான இஸ்லாமிய இனங்களே, நாம் இந்த வித வீடுகளில் எவ்வாறு நடந்து கொள்கிறோம்? பத்து உப்பு கூடிவிட்டால் அல்லது குறைந்து விட்டால், உழைப்பு கூடிவிட்டால் குறைந்து விட்டால் அங்கு என்ன நடைபெறுகிறது? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து காட்டி இருக்கிறார்கள். நாம் உணவுகளை குறை சொல்லக்கூடிய நிலை அங்கு இருக்கக்கூடாது. மூச்சு முழுதாக அல்லாஹ்வுடைய நியமத்துக்கு நாம் குறை சொல்லக்கூடிய நிலையாக அது மாறிவிடும். அதிலிருந்து நாம் முற்று முழுதாக கலந்து கொள்வோம். அது மாத்திரமல்ல, ஒரு இஸ்லாமியர் இருக்க வேண்டிய முன்னறிவு சகிப்பு தன்மை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை கூட ஹலத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினூடாக நிறுவியிருக்கிறார்கள், வார்த்தையால் சொல்லியும் காட்டியிருக்கிறார்கள். முதலாக எடுத்துக்கொள்வோம், அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது போரில் அவர்களின் இரு கன்னங்களிலும் அங்கிருந்து வந்து வளையம் பதிக்கப்பட்டிருக்கிறது, பல்கள் உடைக்கப்பட்டன. இந்த நேரத்தில் என்ன சொன்னார்கள்? அந்த எதிரிகளுக்கு எதிராக சபித்திருக்கிறார்களா, சாபமிட்டார்களா, சூத்தினார்களா, சாடினார்களா, இன்சித்தார்களா? இல்லையே. என்ன சொன்னார்கள்? அல்லாஹும்மா ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ், எனது இந்த உம்மத்தினர்களை நீ மன்னிப்பாயாக, இவர்கள் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த இடத்தில் சகிப்புடன் உலக தலைவர்களாக இருக்கிறார்கள். உலக தலைவர்களாக இருக்கத்தக்க கன்னத்தில் அங்கிருந்து வந்து ஒரு வளையம் பதிக்கப்பட்டு பல்கள் ஒழிக்கப்பட்டு சகிதாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் சாடி கோபம் முன்னேறவில்லை, கோபத்தால் அவர்களை சாடவில்லை, ஏசவில்லை, தூட்டவில்லை. மாற்றமாக என்ன செய்தார்கள்? யா அல்லாஹ், இவர்களை மன்னித்துக் கொள்வாயாக என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலும் சகிப்பு தன்மை இருந்து இருக்க வேண்டும். எங்கிருந்தாலும் நாம் தொழிலில் இருக்கிறோமா, சகிப்பு தன்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும். நாம் தொழிலாளிகளாக இருக்கிறோமா, சகிப்பு நடக்க வேண்டும். முதலாளிகளாக இருக்கிறோமா, சகிப்பு நடந்து கொள்ள வேண்டும். எந்த அமைப்பில் இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நாம் சகிப்பாக சகிப்பு தன்மை ஒவ்வொரு இஸ்லாமியத்திலும் அவருடைய கண்ணியத்தை கௌரவத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு பிரதான அம்சமாக ஒரு சகிப்பு தன்மை இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் அவர்கள் அல்லாஹ் தஆலா திருமாய் கூறுகிறார், நபியே நாயகமே, நீங்கள் மன்னிக்கும் என்று சுபாவத்தை ஏந்திக் கொள்ளுங்கள், எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த ஜாகிலீன் இருக்கிறார்கள், இருக்கிறார்கள், தெரியாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய நடவடிக்கைகளை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். அருமையான இஸ்லாமிய நெஞ்சங்களே, ஆகவே மன்னிப்பு என்பது ஒவ்வொரு இஸ்லாமியிடத்திலும் மிக வலுவாக இருக்க வேண்டிய ஒரு பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் நாம் பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் மன்னித்ததனூடாக இஸ்லாமிய வளர்ச்சி எந்த தூரம் காற்று வேகத்தில் பரவியது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். முதலாவதாக இந்த பத்ர மக்கா இருக்கிறது, அதாவது ஹிஜ்ராவுடைய காலம் முடிந்து ஹிஜ்ரத் செய்து அங்கு மதீனாவுக்கு சென்று அங்கிருந்து மீண்டும் சஹாபாக்களை திரட்டிக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு பிறகு 10 ஆண்டுகளை தாண்டி அங்கே வருகிறார்கள். வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களை அள்ளிக் கொண்டு அங்கே வருகிறார்கள். வந்த சமயத்தில் முழு மக்கத்து மண்ணையும் சுற்றுச்சூழால் அங்கே முற்றுகையிடப்பட்ட போன்ற நிலையில் 6 திசைகளால் முஸ்லீம்கள் மக்கத்துக்குள்ளா நுழைகிறார்கள். நுழைந்த பொழுது அங்கே இருக்கக்கூடிய காபிர்கள் எல்லாம் அங்கே நின்றார்கள்.
விஷயத்து நின்றார்கள், கைகட்டி முன்னால் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அவர்கள் யார், வந்திருக்கக்கூடிய காபர்கள் எல்லாம் யார் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்கிருந்து துரத்தியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமல்ல, சஹாபாக்களை எல்லாம் அங்கிருந்து அடித்து விரட்டியவர்கள், உரிமைகளை எல்லாம் முற்றுமுழுதாக பறித்தெடுத்துக் கொண்டு துரத்தியவர்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அன்ஹு எவ்வாறு துரத்தப்பட்டார்கள், சுஹைப் ரழியல்லாஹு அன்ஹு எவ்வாறு துரத்தப்பட்டார்கள், உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு எவ்வாறு சென்றார்கள், இருவரும் கையுடன் சென்றார்களே, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு, ஆமர் இப்னு புஹைரா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் எவ்வாறு மக்கத்து மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் என்ற வரலாற்றை நாம் அறிந்திருக்கிறோம். எவ்வாறு என்றால் அறிஞர்களே, ஒரு இழிவுபடுத்தப்பட்ட, அதாவது கொலை முயற்சி நடக்கிறது, முதன் முதலாக ஒரு கொலை முயற்சி நடக்கிறது, அவர்கள் யார் நதுவா என்ற அவருடைய கலந்து ஆலோசிக்கக்கூடிய இடத்திலிருந்து கொலை முயற்சிகளை கொலையுடைய கொலைக்காக வேண்டிய ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். அல்லாஹ் அதனை திருமறையில் தெளிவாக கூறியிருக்கிறான். உங்களை வீழ்ச்சி சிறையில் அடைக்க வேண்டும், அல்லது முற்றுகையிட வேண்டும், உங்களை கொல்ல வேண்டும், அல்லது கடத்த வேண்டும் என்றெல்லாம் கலந்து யோசித்துக் கொண்டிருந்தார்களே, சற்று அதனை திரும்பி பாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த முயற்சி செய்யப்பட்டு இரவோடு இரவாக விரட்டி அடிக்கப்பட்டார்கள் அருமையாயகம் செல்லல்லாசார்கள். அவர்கள்தான் இன்று வந்திருக்கிறார்கள் நபி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி முன்னால் கைகட்டி நிற்கிறார்கள். செய்வதறியாது இன்று இந்த முகமதினால் துரத்தினோமே, இந்த சாதாக்கள் துரத்தினோமே, இன்று பலிக்கு பலி தீர்க்க போறார்களோ என்றெல்லாம் விக்கித்து நின்ற தருணம் அது. இந்த நேரத்தில் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குரேஷிகளை பார்த்து ஒரு வினா விடுக்கிறார்கள். யா மஹ்ஷர குரைஷ், குரேஷி மக்களே, மாதா தகுன்னூன் அன்னி ஃபாயில் பிக்கும், நான் உங்களுடன் எவ்வாறு நடந்து கொள்ளப் போகிறேன் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று வினாவை விடுத்தார்கள். அந்த நேரத்தில் அந்த குரேஷி காதர்கள் எல்லாம் ஒருமித்த குரல் சொன்னார்கள், அகுன் கரீம் வபுனு அகின் கரீம், நீங்க தங்கையான ஒரு சகோதரர், சங்கையானவருக்கு பிறந்த சங்கையான மனிதர் என்று கூறினார்கள். இந்த நேரத்தில் அன்னநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன, இஹபு ஃபஅன்தும் துலகா, நீங்கள் திரும்பி செல்லுங்கள், நீங்கள் அனைவரும் பரிபூரண சுதந்திரத்துடன் திரும்பி செல்லுங்கள், உங்களுக்கு எதிராக எவ்வித பழிகளும் தீர்க்கப்பட மாட்டாது என்று கூறினார்கள். சில சஹாபாக்கள் ஆக்ரோஷத்தினால் சில வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டார்கள். ஹைஸ் ரழியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார்கள், ஒரு படைக்கு தலைமை தாங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், சொன்ன வார்த்தை என்ன, அபு சுஃபியான பார்த்திருந்தார்கள், யா அபா சுஃபியான் யவ்மல் மல்ஹமா, அபு சுஃபியானே இன்றைய தினம் அன்றைய தினம் போன்று எம்மை விரட்டி அடித்த தினம் போன்ற தினம் அல்ல, இன்றைய தினம் மக்கத்தான் இரத்த கலரியாகும், அல் யவ்ம் துஸ்தஹல்லு கஅபா, கஅபா எமது ஆக்கிரமிப்புக்குள்ளால் வர இருக்கிறது என்று சரமாரியான வார்த்தை பிரயோகங்கள். இந்த வார்த்தையை கேட்டு அங்கு அபு சுஃபியான் திணறி போய்விட்டு ஓடுடன் சென்று, நபியே நீங்க சொல்கிறீர்கள், எனக்கு அழைக்கம் தருவதாக இங்கு இவர் இவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டிருக்கிறாரே என்று சொன்ன வேளையில் உடனடியாக அந்த சஹாபியை அழைத்தார்கள். அவரை அழைத்து அவருடைய கரத்தில் இருந்த அந்த கொடியை வாங்கி அவரின் மகனிடம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், இது போன்ற அழகிய நடவடிக்கையினூடாக முழு தீபகற்பத்திலும் அரபிய தீபகற்பத்திலும் இஸ்லாம் காற்று வேகத்தில் பரவியதுக்குரிய மிக பிரதானமான அம்சமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தருணத்தில் நடந்து கொண்ட அழகிய சீரிய நடவடிக்கையாக இருந்திருக்கிறது. ஆகவே நாம் அஹ்லாக் பண்பாடு, சீரான அழகிய பண்பாடுடன் வாழ்ந்து காட்டினால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய காபிகள் இருக்கிறார்கள், அல்லாவை நிராகரித்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் எமது நடவடிக்கையை பார்த்து, எமது தாவா பிரச்சாரம் தேவையில்லை, எனது நட உட சாதனை இவைகளை மாத்திரம் பார்த்து அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளால் ஈர்க்கப்படாமல் இருக்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் எமது சமூகம் என்ன முறையில் நடந்து கொண்டிருக்கிறோம். அருமையான இஸ்லாமியர்களே, இந்த இலங்கையில் இஸ்லாம் வந்த வரலாறை நாம் தெரிந்திருக்கிறோமா, எந்த ஆண்டு இஸ்லாம் வந்தது, இலங்கையில் அரபு பேசப்பட்ட ஆண்டு அறிந்திருக்கிறோமா, இலங்கையில் அரபு பேசப்பட்ட ஆண்டு 414 ஆண்டு, கிறிஸ்துவுக்கு பின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்ததே 570 பிற்பட்ட காலகட்டத்தில். ஆனால் அதற்கு முன்னால் 414 ஆண்டில் இலங்கையில் அரபு மொழியில் பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால்
அருமையான இஸ்லாம் அறிஞர்களே, இன்று இவ்வளவு நீண்ட நெடிய காலமாக எமது சமூகமாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எமது நடவடிக்கைகளை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தினூடால் இஸ்லாத்துக்குள்ளால் ஈர்க்கப்படாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் பண்பாடுகளை அவர்களுக்கு காட்டிக் கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே அருமையான இஸ்லாம் அறிஞர்களே, இது மாத்திரமல்ல, ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒருவர் சூனியம் செய்கிறான், லுபைது இப்னு அஸம் என்ற ஒரு யஹூதி சூனியம் செய்தான், அதனை அல்லாஹ்வுக்கு அறிவித்துக் கொடுத்தும் கூட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழி தீர்க்கவே இல்லை. இது போன்ற பழி தீர்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை, சந்திக்கவும் இல்லை, சஹாபாக்களூடாக சிறை பிடிக்கப்படவும் இல்லை என்றால் இது போன்ற அழகிய பண்பாடு எமக்கு இருக்கிறது. நாம் தான் அது போன்ற பண்பாடுகளை நாம் சுமந்து கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் தஆலா நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள், நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் ஒற்றுமையை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று பொறுமை எமக்கு தேவை. நாம் எமக்கிடையில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இஸ்லாமியர்களாக நாம் ஒரு குடைக்கு கீழால் ஒன்று செல்ல வேண்டும். சிறந்த முறையில் தக்வாவை நாம் கடைபிடித்தால் அல்லாஹ் தாலாவை கண்ணியமாக வாழ வைப்பான். மேலும் பார்க்கலாம், இஸ்லாமியர்களாக நாம் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும். நேர்மை என்பது மிக பிரதானம். ஒரு வார்த்தை பேசுவதாக இருந்தாலும், ஒரு தீர்ப்பை வழங்குவதாக இருந்தாலும் அங்கு நேர்மை தேவைப்படுகிறது. பாரபட்சம் பக்க சார்பு இருக்கக்கூடாது. குடும்பத்தினர்களாக இருந்தால் என்ன, எனது உறவினர்களாக இருந்தால் என்ன, எனது சகோதரர்களாக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் தீர்ப்பு வழங்கும் பட்சத்தில், அவர்களுக்காக ஒரு வார்த்தை கூறும் பட்சத்தில் பாரபட்சம் அங்கு இருக்கக்கூடாது. இதனைத்தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், குருபா உங்களுடைய குடும்பத்தவர்களாக இருந்தாலும் கூட, உறவினர்களாக இருந்தாலும் கூட ஒரு வார்த்தை கூறுவீர்களானால் நீங்கள் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். நியாயம் நேர்மையை விட்டு விலகி நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசிவிடக் கூடாது. அல்லாஹ் தஆலா மேலும் கூறுகிறான், நீங்கள் மக்களிடையே தீர்ப்பை வழங்குவதாக இருந்தால் நேர்மையான தீர்ப்பாக இருக்க வேண்டும். சூரத்து நிசாவில் 52 வசனத்தில் அல்லாஹ் இந்த செய்தியை கூறி குறிப்பிடுகிறான். தீர்ப்பு வழங்கி வருகிறோம் என்றால், ஒரு நிர்வாகம் இருக்கிறது, அல்லது ஒரு ஒரு நிறுவனம் இருக்கிறது, அல்லது ஒரு அமைப்பு இருக்கிறது, அல்லது இரு சாராக்கிடையே பிரச்சனை என்றால் கூட, எந்த அமைப்பாக இருந்தாலும் வந்து அங்கு தீர்ப்பை வழங்கும் பொழுது நடுநிலையாக தீர்ப்பு நியாயமான தீர்ப்பாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை அஞ்சிய தீர்ப்பாக இருக்க வேண்டும். இது மிக பிரதானமான ஒரு அம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் நாம் பார்க்கலாம், உண்மையான இஸ்லாம் அறிஞர்களே, தீர்ப்புக்கு முன்னால் ஒரு மனிதன் நீதி நியாயம் சௌரம் பட்சத்தில் அல்லாஹ்வுடைய சோதனைக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு அங்கே இருக்கிறது. தீர்ப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினூடாக நிரூபித்திருந்தார்கள். தீர்ப்பு வழங்குவதாக இருந்தால் நபி அவர்களுக்கு நிகராக யாருமே இல்லை என்ற முடிவை காவிர்கள், மக்கத்து காவிர்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை தான் அடையாக கண்டிருந்தார்கள். இதனால் தான் ஹஜர் அஸ்வத் கல்லை அங்கே தூக்கி வைக்க வேண்டும். குரேஷி காவலர்களுக்கிடையில் பிரச்சனை, எமது கோத்திரம் வைப்பதா உமது கோத்திரம் வைப்பதா பிரச்சனை இறுதி முடிவாக வருகிறார்கள். நாளை காலை எவர் எமக்கு முன்னால் முதல் முதலாக வருகிறாரோ அவர்தான் எமக்கிடையில் தீர்ப்பை வழங்க வேண்டும் என்று முடிக்கு வருகிறார்கள். மறுநாள் காலையில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோன்றுகிறார்கள். சொன்ன வார்த்தை என்ன, இதோ அமீன் வந்துவிட்டார், நம்பிக்கையான வந்துவிட்டார், நடுநிலையான சீரான நேர்மையான தீர்ப்பை வழங்கக்கூடிய முஹம்மது வந்துவிட்டார் என்று அங்கே அனைவரும் ஒன்று கூடி தீர்ப்பை கொடுத்தார்கள், தீர்ப்பை வழங்கும் அதிகாரத்தை வழங்கினார்கள். இந்த நேரத்தில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பவார் இருந்தது. ஒரு குடவையை துணியை கொண்டு வர வைத்து அதை விரித்து அதற்கு மேலே கல்லை வைத்து ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அதனை பிடிக்கும்படி ஏவினார்கள். அனைவரும் அந்த நடவடிக்கையினாக பிளவுபட வேண்டிய ஒரு தருணத்தில் ஒற்றுமையாகினார்கள் என்று சொன்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய தீர்ப்பாக இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, தீர்ப்புக்கு முன்னால் பாரபட்சம் யாராக இருந்தாலும் அங்கு காட்டப்படக்கூடாது. இதற்கு கூட பார்க்கலாம், ஒரு மக்சூமியா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒருவர் திருடி விடுகிறார், ஒரு சிறப்புக்குரிய கண்ணியமான கோத்திரமாக இருந்தது, இவருக்கு இப்ப ஹஜ்ஜி தண்டனையை வழங்கக்கூடாது, வழங்கினால் அந்த கோத்திரத்துக்கே ஒரு துர்ப்பெயர் இழிவு பெயர் சேர்ந்துவிடும் என்பதற்காக வேண்டி பின்னால் சென்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன்
பேசுவதற்காக முயற்சி நடைபெறுவது நடைபெறுகின்றது. அதுதான் அருமை நாயகத்துடைய மிக விருப்பம் விருப்பத்துக்குரிய ஒருவராக இருந்தவர்கள் ஜெயித் ரவி அல்லாஹ் அவர்களை வச்சு பேசினார்கள், சாதிக்க முடியவில்லை. திரும்பவும் பேசினார்கள், ஜெயித் ரவியுடைய மகன் அருமை நாயகத்துக்கு மிக விருப்பமானவர்கள் உசாமத்து ஜெயித் ரவி அல்லாஹ் அவர்களை அனுப்பி பேசினார்கள். உசாமத்து ஜெயித் ரவி அல்லாஹ் சென்று யாரசூலல்லாஹ் இவருடைய தீர்ப்பை சற்று நாம் எங்கே பேசும் பொழுது சொன்ன வார்த்தை என்ன? உசாமா அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தா நீங்க பரிந்துரைக்க வந்திருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு சொன்னார்கள். இந்த முஹம்மதுடைய மகள் பாத்திமா தான் கலவடித்து கட்டும், அவளின் கரத்தை நான் சரித்துள்ளேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இருந்தால் அந்த தீர்ப்பினூடாக நானும் நீங்களும் எமது சமூகம் படிக்க வேண்டிய பாடம் என்ன? ஒரு தீர்ப்பை வழங்கும் பொழுது அந்த தீர்ப்பு எவ்வித பாரபட்சம் இருக்கக்கூடாது, அங்கு பக்க சார்பு இருக்கக்கூடாது. தலைவர் தலைவராக இருந்தால் ஒரு தீர்ப்பு, தலைவருடைய மகனாக இருந்தால் ஒரு தீர்ப்பு, அல்லது ஊரில் உள்ள ஒரு செல்வந்தராக இருந்தால் ஒரு தீர்ப்பு, செல்வந்தருடைய குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தால் ஒரு தீர்ப்பு, நிர்வாகத்தை சார்ந்தவராக இருந்தால் ஒரு தீர்ப்பு என்றெல்லாம் பல கோணங்களில் எமது தீர்ப்பு மாறிக்கொண்டிருக்கிறது. குடிகாரனுக்கு எமது ஊரில் ஒரு நடைமுறை இருக்கிறது என்றால் எவன் குடித்தாலும் யார் குடித்தாலும் ஒரே நடவடிக்கையாக இருக்க வேண்டும். ஒரு ஹாஜியாருடைய பேர் போன உயர்ந்த மதிப்புக்குரிய ஒருவருடைய மகனோ அல்லது அவர்தான் குடிக்கிறார் என்றால் அவரை நாம் கண்டுகொள்ளாமல் ஒரு ஏழையாக இருக்கிறான், பிச்சைக்காரனாக இருக்கிறான், அல்லது நேற்று இஸ்லாத்தில் இணைந்தவராக இருக்கிறான் என்றால் அவருடைய குடியை கண்டுபிடித்து அனைவரும் நாம் தொந்தளித்து குடிக்க தயாராக இருக்கிறோம். அதே நிலைப்பாடு அருமையான இஸ்லாமிய நிஞ்சங்களே தெளிவாக செல்கிறோம். ஒரு சிலருடைய வீடுகளில் அங்கே குடிவானம் அடுக்கு சென்று பார்ப்பதற்கு யாருக்கும் துணிச்சல் கிடையாது. இந்த தீர்ப்பை நாம் வழங்குவோம் என்று சொன்னால் யார் யாருக்கு வழங்கினாலும் அல்லாஹ்வுடைய சாபக்கேடு இவனுக்கு இருக்கும், இவனுடைய சக்கராத்தில் இதையெல்லாம் இழுத்துக் கொண்டுதான் செல்வான் என்பதை நாம் தெளிவாகவே விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அருமையான இஸ்லாமியர்களே தீர்ப்பை வழங்கும் பொழுது நேர்மையான தீர்ப்பாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் இன்று எமது ஊரில் எமது நாடுகள் நடத்தக்கூடிய பலவிதமான அம்சங்கள் இருக்கிறது. அதாவது இளைஞருடைய சமூகத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். இளைஞர்கள் விருந்தோடுகிறார்கள், யுவதிகள் சென்று விடுகிறார்கள் என்று ஒரு பிரச்சனைக்கு நாம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அருமையான இஸ்லாமியர்களே இதுபோன்ற தருணத்தில் நாம் அனைவரும் ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்களும் முக்கியஸ்தர்கள் செல்விமார்கள் அறிவாளிகள் நிர்வாகங்கள் அமைப்புகள் அனைவரும் ஒன்றாக திரண்டு இதனை முறையாக கையாண்டு இளைஞர்களை எவ்வாறு நாம் பாதுகாப்பது? இந்த இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள். இந்த தலைவர்களை இன்று நாம் பாதுகாக்காவிட்டால் சட்டமிழ்ந்து போய்விடுவார்கள். ஆகவே இந்த இளைஞர்களை நாம் பாதுகாப்பதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக வயது வந்துவிட்டவர்களை நாம் கரை சேர்த்து விடுவதாக இதுவே பாதுகாக்க முடியும். விபச்சாரம் கரை நோக்கிவிட்டால் அல்லாஹ்வுடைய சோதனை அழிவு வந்தே தீரும். ஆகவே அதற்கு நாம் எந்த வகையிலும் நாம் துணை போய்விடக் கூடாது. சில இடங்களில் அருமையான இஸ்லாமிய நிஞ்சங்களே கசப்பிலும் கசப்பு கூறியும் முடியாது, ஒழித்து மறைத்து வைக்கவும் முடியாது. சில இடங்களில் திருமணம் நடைபெறுகிறது, நிக்கா நடைபெறுகிறது, நடைபெறக்கூடிய அன்று இவனுடைய அந்த மனைவிக்கு 4 மாத குழந்தை வயிற்றில் இருக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு என்ன தீர்ப்பு? இவன் ஒரு அகந்தர சொத்துடைய பங்கு வரமாட்டான். ஹலாலாக பிறந்தவன் அல்ல, ஹராசில் பிறந்தவன். அந்த வீட்டுக்குள்ளால் அல்லாஹ்வுடைய அருள் இறங்குமா சாபக்கேடு இறங்குமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நாம தீர்மானித்துக் கொள்ள முடியும். வயலுக்கு கூடாது. யுவதிகளை பாதுகாப்போம், பெண்களை நாம் பாதுகாக்க வேண்டும். பெண்களை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே அதனை நாம் சரியாக பாதுகாக்க தவறியதன் விளைவு இன்று நேற்று நடந்த அந்த நிகழ்வு இருக்கிறது. அங்கு செய்தியில் இஸ்லாமிய பெண் இலங்கையிலிருந்து கொடுத்த பேட்டியை அறிந்திருக்கிறோம். விபச்சார விடுதிகள் இலங்கையில் அனுமதிக்கப்பட வேண்டும் என்று
ஒன்பது நிமிடமாக பிபிசி அந்த செய்தியில் குரல் கொடுத்த ஒரு கலிமா சொன்ன பெண்ணாக இருந்தால் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, எமது சமூகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை அருமையான இஸ்லாம் அறிஞர்களே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே எமது சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு ஆணுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு தகப்பன் ஒவ்வொரு தாய்மாருக்கும் இருக்கிறது. இந்த குழந்தைகளை நாம் பாதுகாக்க வேண்டும், இளமை பருவத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், வாலிபரை நாம் முறையாக பாதுகாக்க வேண்டும், வயது வந்துவிட்டால் அவர்களை முறையாக கரை சேர்க்க வேண்டும். கரை சேர்க்காத பட்சத்தில் பலவிதமான இன்னல்கள் துன்பங்கள் துயரங்கள் மேலும் அல்லாஹ்வுடைய தண்டனைகளுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டி ஏற்படும். ஆகவே இது போன்ற தருணத்தில் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ரஹ்மத்தை சொல்வானாக. யா அல்லாஹ், இந்த பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ஈமானுடன் இஸ்லாத்துடன் வாழக்கூடிய பாக்கியை தருவாயாக, உனது நேசத்தை தருவாயாக, புனிதமான சன்மார்க்கத்தை சக்தி தருவாயாக, உனக்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய ஆக்குவாயாக. யா அல்லாஹ், பாவத்தில் வெறுப்பி தருவாயாக. யா அல்லாஹ், கூடாத பழக்க வழக்கங்களை விட்டு யா அல்லாஹ் எமது சமூகத்தை பாதுகாப்பாயாக, இளைஞர்களை பாதுகாப்பாயாக, யுவதிகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இத்தனை குமர்கள் எல்லாம் யா அல்லாஹ் உமது ஊர்களில் யா அல்லாஹ் திருமணம் ஆவதற்கு வசதி இன்றி இருக்கிறார்களோ அவர்களை முறையாக கரை சேர்த்து விடுவாயாக. யா அல்லாஹ், சிறார்களை பாதுகாப்பாயாக, இஸ்லாமியர்களை பாதுகாப்பாயாக, இஸ்லாமிய உடைமைகளை பாதுகாப்பாயாக, இஸ்லாமிய இளமைகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இஸ்லாத்தை பாதுகாப்பாயாக, இஸ்லாமிய தலைவர்களை பாதுகாப்பாயாக, இஸ்லாமிய தலைவர்களுக்கு யா அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய தலைவர்களுக்கும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக, இஸ்லாத்தை ஈர்ப்பை கொடுப்பாயாக. உலகம் உலகத்தில் யா அல்லாஹ், குறிப்பாக காசா கஸ்ஸா நகரில் யா அல்லாஹ் முஸ்லீம்கள் அவலப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ், துன்பப்படுத்துறார்கள் யா அல்லாஹ். அந்த விளைஞர்கள் யா அல்லாஹ், அந்த சிறார்கள் யா அல்லாஹ், பச்சனம் பாடல்கள் யா அல்லாஹ், கொல்லப்படுகிறார்கள் யா அல்லாஹ், சர்மாவின் முஸ்லீம்கள் யா அல்லாஹ் உயிர்க்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ், அந்த இஸ்லாமியர்களை யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. குறிப்பாக இந்த நாட்டில் யா அல்லாஹ், நான் கண்ணியமாக வாழ்ந்தவர்கள் யா அல்லாஹ், இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களையும் இஸ்லாமியோட உடைமைகளையும் தொழில்களையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டில் வாழக்கூடிய காவிரிகளுக்கு இஸ்லாத்தை தெளிவுபடுத்தி விடுவாயாக, இஸ்லாமிய நாடாக்குவாயாக, இஸ்லாத்தை உணர்த்து விடுவாயாக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக இஸ்லாத்துக்கு எதிராக யார் யாரெல்லாம் யாரெல்லாம் சதி தீட்டுகிறார்களோ திட்டம் தீட்டுகிறார்களோ அவருக்கு யா அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பாயாக, நேர்வழியை கொடுப்பாயாக. உனது இல்மில் அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றால் யா அல்லாஹ் அவர்களுடைய முடிவுகளை எல்லாம் சவுடு முடியாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், நமது இறுதி தருணத்தில் புனித பெருமாவுடன் மௌத்தாகக்கூடிய அருள் பாக்கியத்தை நம் அறி